நம்ம மனசு வலிக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குங்க. அதில் ஒரு முக்கியமான காரணத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். காளி கார்ட்ஸ் வழியாகவும் பார்க்க போகிறோம், பியூட்டிஃபுல்லான ஏஞ்சல் மெசேஜ் வழியாகவும் பார்க்க போகிறோம். ஏன் வலிக்குது, ஏன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மூச்சிட விடவே அப்படியே யாரோ அழுத்துற மாதிரி இருக்கே, ஏன் இப்படிலாம் நடக்குது, நான் ஹெல்த்தியாக தானே இருக்கேன், ஆரோக்கியமாக இருக்கேன், பட் அப்பப்போ இந்த ஒரு சில எண்ணங்கள் ஏன் எனக்கு இவ்வளோ வலியை கொடுக்குது, வாங்க ஏன் புரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி உங்களுக்கான காலி மெசேஜை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ஒரே ஒரு கேள்வி கேட்க போகிறேன். நீங்கள் யார் அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொன்னேன்னா நீங்கள் உங்களை பற்றி என்ன சொல்வீங்க? ரதர் மற்றவர்கள்கிட்ட இவங்க யார் அப்படின்னு கேட்டால் உங்களை பற்றி அவங்க என்ன சொல்லுவாங்க? யோசிச்சு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. ஏன்னா நான் ஒரு விஷயம் பார்த்துருக்கேன், நீங்கள் எழுதுகிற விஷயமோ அந்த விஷயமோ சேமா அப்படின்றது எனக்கு கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும். கார்ட்ஸில் நான் என்ன தெரியுமா பார்க்குறேன். ஓகே, பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் யார் அப்படின்னு ஒரே வார்த்தையில் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் உங்களுக்கான 5 செகண்ட்ஸ். ஏஞ்சல்ஸ் என்ன தெரியுமா எனக்கு சொல்கிறாங்க, உங்களுடைய பெருந்தன்மை தான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய மிக பெரிய கேரக்டரிஸ்டிக்காம். அந்த பெருந்தன்மைக்கு பெயரே நீங்கள் தானோ, நிஜமாவா? எல்லாத்தையும் விட்டு கொடுத்துறது, எல்லாருக்காகவும் எல்லாம் செய்கிறது, இப்போ அவ்வளோ பெரிய மனசு உங்களுக்கு. அதனால தான் உங்களுக்கு இந்த அம்மாவோட கார்ட்ஸ் வந்திருக்கோம். மகாவித்யா, அன்கண்டிஷ்னல் லவ். உனக்கு எவ்வளோ பாசம் வேணும் எடுத்துக்கோ, அன்லிமிட்டெட் புஃபே மாதிரி அன்லிமிட்டெட். இந்த அம்மாவோட மிக முக்கிய வேலை என்ன தெரியுமா, உன் வாழ்க்கைக்கான அர்த்தத்தை, உன் வாழ்க்கைக்கான நோக்கத்தை, உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் தாண்டி இதுதான் நீ, இதுதான் உனக்கு வேணும் அப்படின்னு ஒரு வழிகாட்டுதலை கொடுப்பாங்களாம். உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அந்த உண்மையான ஞானத்தை இந்த அம்மா உங்களுக்கு கொடுப்பாங்க. எங்கெல்லாம் நீங்கள் இமோஷ்னலாக இருக்கீங்களோ அங்கெல்லாம் ஏ இது உன் வாழ்க்கை கிடையாது, உன் வாழ்க்கை நீ எப்போ லாஜிக்கலாக உன்னுடைய இன்ட்யூஷனை எப்போ நீ தெளிவாக உன்னுடைய புத்தியை பயன்படுத்தி உன்னுடைய உள்ளுணர்வை பயன்படுத்தி நீ யூஸ் பண்ணிக்கிறியோ அன்னைக்கு தான் உன் வாழ்க்கை தொடங்கும் அப்படின்னு உங்கள் இதயத்தில் அப்படியே அரிச்சிக்கிட்டே இருக்குது. ஏதோ ஒன்று அரிச்சிக்கிட்டே இருக்குது, என்னன்னே தெரியலையே, ஐம் க்ளூலஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போல்லாம் மகாவித்யா அம்மா தான் உங்களை வந்து ஏதோ ஒன்று ட்ரை பண்ணிக்கிட்டே இரு, விடாத, யூ ஹாவ் டு பி வில்லிங் டு லேர்ன். நீ பாடம் கற்றுக்க கற்றுக்க தான் அது உனக்கு ஒரு அனுபவமாக மாறும். அனுபவம் வரும்போது தான் உனக்கு தைரியம் வரும். தைரியம் வரும்போது உன் மனசு என்ன சொல்லுதோ அதை நீ செய்வேன், யாருக்காகவும் நிற்க மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன்ற ஒரு பியூட்டிஃபுல்லான அன்கண்டிஷ்னல் லவ் அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி இன்னும் நிறையா இருக்குது, நம்ம பேச போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு தாட் ப்ராசஸ் இவங்க நமக்கு கண்ணில் காட்டுறாங்கங்க. செல்ஃப் செரிஷிங், உனக்கு பிடிச்சதை நீ செய். நீ உனக்கு பிடிச்சதை செய்யும்போது தான் உனக்கு ஞானம் பிறக்கும். எந்த ஒரு வழியும் வழியாக தெரியாது, எந்த ஒரு கஷ்டமும் கஷ்டமாக தெரியாது, எந்த ஒரு டென்ஷனும் இவ்வளோதாண்டா அப்படின்னு தோணாது. எனக்கு இது பிடிக்கும், இது எவ்வளோ தூரம் போனாலும் நான் செய்வேன் அப்படின்னு ரிலிஷ் பண்ணி ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு அந்த விஷயத்தை விடாமல் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்களாம். என்றைக்கு நீங்கள் மற்றவர்களுக்காக ஒரு விஷயத்த செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு நீங்கள் நின்றுடுவீங்க. யூ வில் ஸ்டாப், ஏன்னா அங்கே பயம் வரும். ஐயோ தப்பாக பண்ணிட்டேன்னா அவங்க என்ன திட்டுவாங்களோ, ஐயோ ஒரு ஆங்ஸைட்டி வந்துடும். பயம் வந்தோன்னே ஒரு ஆங்ஸைட்டி வந்துடும், ஆங்ஸைட்டி வந்தோன்னே ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். அப்புறம் யாராவது நம்மளை ஏதாவது சொன்னால் இவங்க என்ன இப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்னு உடனே நம்ம மனசு நம்மளை பாதுகாக்க ட்ரை பண்ணும். மகாவித்யா அம்மாவோட ஒரே வழி உங்களை கண்காணிக்கிறது, உங்களுக்கு நிறைய அன்பு கொடுக்கறது. வாங்க இன்னும் இந்த ரீடிங் பற்றி நிறையா கேட்கலாம். ஆக்சுவலி உங்களுக்கே உங்களை பற்றி தெரியலங்க, நீங்கள் ரொம்ப பெருந்தன்மையாக நிறைய விஷயங்களை செஞ்சுருக்கீங்க. அண்ட் மற்றவர்களுக்கு எல்லாருக்குமே இதுதான் உங்களுடைய நேச்சர். யாருக்கு உதவி வேணும்னாலும் இதோ வந்துட்டேன் அப்படின்னு போய் நிற்கிறது, அது யார் என்னன்றதெல்லாம் பார்க்குறது கிடையாது. அண்ட் உங்களுக்கு நான் இப்படி தான் அப்படின்னு வெளிப்படையாக காட்டுறதும் பிடிக்காது. ஒரு சில பேர் உதவி செஞ்சதுக்கப்புறம் நான் உனக்கு உதவி செஞ்சேன் உதவி செஞ்சேன் உதவி செஞ்சேன்னு ஒப்பீனியனேட்டடாக ஆகிடுவாங்க. நான் செஞ்சேன்ல உனக்கு, அன்னைக்கு நான் உனக்கு செஞ்சேன்லன்னு சொல்லி சொல்லி காட்டுவாங்க. பட் நீங்கள் அப்படி கிடையாது. அண்ட் யுவர் நெவர் ஜட்ஜ்மெண்டல். திருப்பி அவங்க உங்ககிட்ட வந்து பேசினா கூட ஐயோ ஏதோ உதவி கேட்டு தான் வராங்க அப்படின்லாம் நினைக்கிறதே கிடையாது. அவ்வளோ பெருந்தன்மைங்க உங்களுக்கு. இந்த ஒரு பெருந்தன்மை தான் உங்களை வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக மாற்றுது. உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் நிறைய பேரை இன்ஸ்பயர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பட் உங்கள் அளவுக்கு வருவாங்களான்னு தெரியாது. பட் கண்டிப்பாக ஒரு சில மனிதர்களை நீங்கள் உங்களுடைய அந்த பெருந்தன்மையால் மாற்றிருக்கீங்க. மற்றவர்கள்கிட்ட அவங்க எப்படி பழகிறாங்கன்றதுல மட்டும் இல்லாமல் உங்ககிட்டயே அவங்க எப்படி பழகிறது அப்படின்றத கற்றுக்கிட்டு இருப்பாங்க. இது ஒரு கிஃப்ட், இது எல்லாருக்கும் கிடைக்கிற கிஃப்ட் கிடையாது, இது உங்களுக்கு கிடச்சிருக்கு. பட் ஐ யூ ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட்?
நீங்கள் மட்டும்தான் ரெஸ்பான்சிபிளாக. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பெற்றோர்கள், உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் யாராக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுடைய நண்பர்கள், எப்பவுமே நீங்கள் தான் செய்யணுமா? தெரியல, இந்த கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்குறேன். இல்லைங்க, இது எனக்கு வந்து பழக்கமாயிடுச்சு. நான் இப்படி தான், நான் ஒரு ஹீரோயிக் ஃபிகர் மாதிரி கூட நான் இருக்கலாம். அவங்கக்கிட்ட போனால் கண்டிப்பாக உதவி கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் என்னை நம்பி வராங்க, நான் செய்கிறேன். ஓகே, ஃபைன். பட் இதை தான் நீங்களா? மற்றவர்களுக்காக உதவி செய்கிற ஒரு கேரக்டர் மட்டும்தானா நீங்கள்? இது நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்க இருக்க எஸ், உங்களுக்கு ஒரு ஸ்பார்க் வருது, ஒரு சந்தோஷம் வருது. ஓகே, அந்த அந்த அதை வந்து நீங்கள் இன்னும் நிறைய பேருக்கு சொல்லியும் கொடுக்குறீங்க, இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு. யூ ஆர் அ வெரி ஸ்பெஷல் பர்சன். ஒரு ஒருத்தர்கிட்டையும் ஒரு இண்டிவிஜுவல் பாண்ட் இருக்குது. என்ன பிரச்சனை வந்தாலும் மற்றவர்களுக்காக நீங்கள் இதெல்லாம் ஓகே. பட் நான் உங்களை ஒன்று கேட்குறேன், உங்களுக்கு உதவின்னு வரும்போது உங்களுக்காக யார் நின்னா, உங்களுடைய பெருந்தன்மையை காட்டுற அளவுக்கு யார் உங்ககிட்ட நின்னா, இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்காக யார் செஞ்சா? ஆஃப்டர் ஆல், கைண்ட்னஸ் வந்து எல்லார்கிட்டையும் இருக்க ஒரு விஷயம் கிடையாது. கேட்க கஷ்டமாக இருக்கும், பட் எவ்ரிபடி இஸ் நாட் கைண்ட் இல்லையா? எல்லாருக்கும் உங்ககிட்ட இருக்கிற மனசு இருக்காது. அட் டைம்ஸ் தெர் இஸ் இந்த உலகத்தில் ஒரு டார்க்கர் சைட் கூட இருக்குல்ல, எல்லாமே வெளிச்சமாக இருக்கணும்னு இல்லை, ஒரு பக்கம் ஒரு டார்க்கர் சைடும் இருக்குது. ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது இந்த உலகத்தை இன்னும் பிரைட்டராக. அது அவங்களுடைய ஹாப்பினஸ் சிரிப்பால், சந்தோஷத்தால், பெருந்தன்மையால் ஒரு பக்கம் இந்த உலகத்தை அழகாக சிரிக்க வச்சுட்டே இருக்காங்க. இன்னொரு புறம், எனக்கு உதவி செய், உதவி செய், அவங்களுக்கு எல்லாம் இருந்தாலும் இன்னும் எனக்கு செய், இன்னும் எனக்கு செய்யன்னு அந்த உதவியை வந்து கட்டாயமாக கேடுறாங்க. நீ செஞ்சே தான் ஆகணும், போன தடவை நீ செஞ்ச, இந்த தடவையும் நீ செஞ்ச செய்வேன்னு நான் நம்பி வந்துட்டேனே. இது உங்கள் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை கொடுக்கும்னு என்னைக்காவது நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? அதான் நான் காதை கேட்கும் போது எதிர்பார்க்கறது தானே சரி, நான் அவர்களுக்கு உதவி செஞ்சேன், அப்போ அவர்கள் எனக்கு உதவி செய்யணுன்றது என்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது தப்பு இல்லையே? இல்லைங்க, எதிர்பார்ப்பாக இருக்கிறது தப்பு இல்லை. பட் யாருக்கு எந்த நேரத்தில் எந்த அளவுக்கு உதவி செய்யணுன்றது இருக்குது. எல்லாரும் நீ உதவி செய்யும் போது உன்னோட அந்த பறந்து விரிந்த மனசக்தி நிறைய பேசுவாங்க, ஐயோ அவங்கள மாதிரி வராதுன்னு. ஆனால் நாளைக்கு ஒரு நாள் நீங்கள் அதே அவங்க கேட்குற அதே உதவியை நீங்கள் செய்யலைனா, திருப்பி கேட்குறேன், அதே உதவியை நீங்கள் செய்யலை, செய்ய முடியாமல் போயிடுது, அப்போ உங்களை பற்றி என்ன பேசுவாங்க? சி, வி கேனாட் இன்ஃப்ளூயன்ஸ் எவ்ரிபடி. உங்கள் கார்ட்ஸ் வழியாக, அதுவும் ஏஞ்சல் கார்ட்ஸ் வழியாக நான் அதுதான் பார்க்குறேன். நீங்கள் பெருந்தன்மையாக இருக்கிறது தவறே இல்லை, பட் யார்கிட்ட பெருந்தன்மையாக இருக்கீங்க, எந்த அளவுக்கு பெருந்தன்மையாக இருக்கீங்க? நீங்கள் எதிர்பார்க்கல, கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கல, எனக்கு இது பிடிக்கும் நான் இதை செய்கிறேன்னு செஞ்சுட்டு போயிட்டுருக்கீங்க. பட் என்னைக்காவது நீங்கள் கேட்கும்போது அவங்க செய்யலைன்னா நீங்கள் யோசிப்பீங்களா, நான் செஞ்ச நீ ஏன் இவங்க செய்யலை? இது ஒரு ஏக்கம் தான், எதிர்பார்ப்பையும் தாண்டி இது ஒரு ஏக்கம் தானே. நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்களா? தெரியலங்க, எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்காவது நமக்கும் தோணும் இல்லையா, அன்னைக்கு அவ்வளோ கஷ்டமாக அவங்க வந்து நிற்கும் போது நான் நின்னேனே, இன்னைக்கு அவங்கெல்லாம் எங்கே? அப்போ இவங்கெல்லாம் சுகர் கோட்டட் பில்ஸா? அவங்களுக்கு வேலை நடக்கும் போது நல்ல சக்கர வழியோ தேனொழியோ அப்படியே பேசுகிறாங்க, அப்புறம் வேலை முடிஞ்சு இன்னொரு நாள் நம்மளால் செய்ய முடியாதப்போ, இல்லை நமக்கே ஒரு உதவி வேணுங்கிறப்போ செய்யாமல் போயிடுறாங்களே, இவங்களாம் யார் அப்படின்னு உங்களுக்கு தோணுதே இல்லையா? தெரியல, எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆனால் உங்கள் கார்ட்ஸில் நான் என்ன தெரியுமா பார்க்குறேன், யூ ஹாவ் பிளேசஸ் டு கோ. நீங்கள் வந்து இன்னும் ரொம்ப ரொம்ப தூரமாக போயிட்டே இருக்கணுமா? ஏன்னா இந்த பிரபஞ்சமே ரொம்ப க்யூரியஸாக இருக்கும், எப்படி இவங்கனால இப்படி இருக்க முடியுது அப்படின்னு. டோன்ட் ஸ்டாப், நீங்களாகவே இருங்க. ப்ராப்ளி இட் இஸ் ஃபார் அ செல்ஃபிஷ் ரீசன். நான் உதவி கேட்கும் போது யாரும் செய்யலை, சரி மற்றவங்க கேட்கும் போது நான் செஞ்சுட்டு போகிறேன் அப்படின்ற ஒரு செல்ஃபிஷ் ரீசனாக கூட இருக்கலாம். பட் எல்லாம் ஒன்று தாங்க, யூஆர் ஜஸ்ட் நாட் எக்ஸ்பெக்டிங் எனி திங் இன் ரிட்டர்ன். பட் இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்றத கண்காணிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரே ஒரு விஷயம் தாங்க, யாருக்கு செய்கிறோம், என்ன செய்கிறோம், எவ்வளோ செய்கிறோம், இதை மட்டும் கவனிங்க. சில நேரத்தில் இந்த உண்மை ரொம்ப ஹார்ஷாக இருக்கும் அக்செப்ட் பண்ணுறதுக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு நான் பண்ணுறதுல என்ன தவறு இருக்குது? ப்ராபப்ளி தி ஆர் ஒர்த் இட். என் உயிரையும் விட மேலாக நான் அவங்கள யோசிக்கிறேன், அதனால அவங்களுக்கு செய்கிறேன். நாளைக்கு அவங்க செய்கிறாங்க செய்யலை அது என் கவலை கிடையாது, பட் நான் செய்கிறேன். பட் அவர்களுக்குமே உங்களுக்கு வந்த பதில் என்ன தெரியுமா? யாருக்கு எவ்வளோ செய்யணும், எப்போ செய்யணும், எப்படி செய்யணும், இதை மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கோ. எதிர்பார்க்காத, பட் எல்லாத்துலேயுமே ஒரு அளவுகோல் தேவை. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. அதுதான் எனக்கு இப்போ ஞாபகம் வருது உங்கள் கார்ட்ஸை பார்க்கும்போது. இல்லைனா அந்த உண்மை, நீங்கள் உதவி கேட்கும் போதோ இல்லை மற்றவர்களுக்கு அவங்க செய்யாமல் போகும் தருணத்தில் அவங்க செய்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிய வந்தால் உங்களுக்கு தான் வலிக்கும், ரொம்ப வலிக்கும். இட்ஸ் அ வெரி ஹார்ஷ் திங். ஸோ எப்போவுமே சர்ப்ரைஸ்க்காக காத்துக்கிட்டு இருக்காதீங்க. நீங்கள் மற்றவர்களை சர்ப்ரைஸ் பண்ணுறது ஓகே, பட் மற்றவர்களும் உங்களை சில நேரம் எதுவும் செய்யாமல் சர்ப்ரைஸ் பண்ணிடுவாங்க. ஒரு மனிதரை நல்லா புரிஞ்சுக்கணும்,
அன்டில் அன்லஸ் யூ டிஸ்கவர் தெம் கம்ப்ளீட்லி, அவங்கள நல்லா புரிஞ்சுக்கிற வரைக்கும் உங்கள் பெருந்தன்மையை டபால போட்டு பூட்டி வைங்க. இதுதான் உங்களுக்காக நான் இன்னைக்கு கண்டறிஞ்ச மெசேஜ். இந்த மெசேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மெசேஜ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்களுக்கு ரொம்ப நெருங்கினவர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் கட்டாயமாக ஷேர் பண்ணுங்கள். வாழ்க்கையில் நீங்கள் இன்னும் ரொம்ப காஷியஸாக கான்ஷியஸாக இருக்க வேண்டிய நேரங்கள் காலங்கள் வந்தாச்சு. தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர் என் ஆஸ் ஆல்வேஸ். கீப் ஸ்மைலிங்.